கோயிலில் பொங்கல் வச்சு முடிச்சதும் லக்ஷ்மி சொல்கிறாங்க, செல்லம்மா நீயே எல்லாருக்கும் கொடுத்துடு அப்படி. அதுக்கு செல்லம்மா, இருக்கட்டும்மா, மேகமாக வந்ததும் அவங்க கொடுக்கட்டும் அப்படின்றாங்க. இல்லை இருக்கட்டும், நீயே கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செல்லம்மா எல்லாருக்கும் பொங்கல் கொடுத்துட்டே வரும்போது மேகாவும் ரியாவும் வந்துடுறாங்க. வந்து பார்த்ததும், என்ன செல்லம்மா பொங்கல் கொடுத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மரகதம் ரொம்பவே கோபமாக பார்க்குறாங்க மேகாவை. நான் சொல்ல சொல்ல நீ தான் போயிட்டல, இங்கே எல்லாமே செல்லம்மாவை வச்சு பூஜையும் நடத்திட்டாங்க, பொங்கலும் வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மேகா கோபமாக கேட்குறாங்க லக்ஷ்மி கிட்டேயோ மகேந்திரன் கிட்டேயோ, நான் இல்லைன்னா செல்லம்மா வச்சு பொங்கல் வச்சிட்டிங்களா? அதுக்கு லக்ஷ்மி சொல்கிறாங்க, ஆமாம் மேகா, நான் தான் சொன்னேன்ல போகக்கூடாதுன்னு, அதனால தான் சரி வேறு வழி இல்லாமல் பொங்கலே வச்சுட்டோம், சரி வா வா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் செல்லம்மா எல்லாருக்கும் பரிமாறிட்டு அவங்க போய் சித்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை வந்து மேகா பார்த்தது ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மகேந்திரன் வந்து மலருக்கு மட்டுமே ஊட்டி விட்டுட்டுருக்காரு, அதை பார்த்ததும் இன்னமும் கோபமாகறாங்க. அது வந்து லக்ஷ்மி பார்த்துட்டாங்க மேகா பார்க்குறத. அதுக்கப்புறம் லக்ஷ்மி வந்து ரியாவுக்கு ஊட்டி விடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மலரும் ரியாவும் விளையாடிட்டே இருக்காங்க. அப்போது தாமரை பறிக்கலேருந்து தாமரை குளத்துக்கு கிட்ட போகிறாங்க. அதை பார்த்ததும் செல்லம்மா வந்து கேட்குறாங்க, என்ன தாமரை வேணும்னா என்கிட்ட சொல்ல மாட்டிங்களா? அதுக்கப்புறம் அவங்களே தாமரையை பறிக்க குளத்துக்குள்ளே இறங்குறாங்க. ஒரு தாமரையை ஃபஸ்ட்டு எடுத்துட்டாங்க, இன்னொரு தாமரையை பறிக்க போகும்போது தாமரை கொடி வந்து அவங்க காலில் செக்கி அவங்க வந்து மூழ்கிடுறாங்க. அதை பார்த்ததும் மலர் வந்து ஓடி போய் சித்துக்கிட்ட சொல்கிறாங்க. சித்து வந்து ஓடி வந்து காப்பாற்றுறாரு செல்லம்மாவை. அப்போ அங்கே இருந்த ஒரு பூசாரி சொல்கிறாங்க, போன வருஷம் தான் இந்த மாதிரி செக்கி ஒருத்தர் இறந்துட்டாரு. பூசாரி சொன்னது கேட்டதும் மகேந்திரனுக்கும் லக்ஷ்மிக்கும் ரொம்பவே பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சித்து செல்லம்மாவை காப்பாற்றுனதும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பேசிக்கிறாங்க, கடவுள் தான் சித்து ரூபத்தில் வந்து செல்லம்மாவை காப்பாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மகேந்திரனும் லக்ஷ்மியும் கோயிலில் ஒரு பூஜை பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி சொல்கிறாங்க, மேகாவையும் மரகத்தையும் போய் காரில் உட்காருங்க, நாங்கள் வந்துடுறோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி வந்து செல்லம்மாவை கூட்டின் சாமியார்கிட்ட போகலாம், வா செல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது.